வணக்கம், வெல்கம் டு மானஸ் கிச்சன். மானஸ் கிச்சனில் இன்றைக்கி ஒரு மோர் குழம்பு, அதாவது இந்த வெயிலுக்கு ஏற்றவாறு ஒரு வெண்டைக்காய் மோர் குழம்பு, அதுலேயும் ரொம்ப ஸ்பெஷலான சின்ன வெங்காயம் போட்ட மோர் குழம்பு. ஸோ இது எக்ஸ்பெஷலி பார்த்திங்கன்னா, இந்த அடிக்கிற வெயிலுக்கு நம்ம உடம்பை ஃபஸ்ட்டு நம்ம குளுமையாக வச்சுக்கிட்டோன்னா அந்தளவுக்கு நம்ம வந்து வெயிலில் அஃபெக்ட் ஆக மாட்டோம். அதாவது இன்னும் பாடியும் நம்ம நல்லா சூடாக இருந்துட்டு வெளியிலையும் சூடாக இருந்ததுன்னா அது வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த மாதிரி குளிர்ச்சி தரக்கூடிய வெண்டைக்காய் பார்த்திங்கன்னா இன்னுமே நல்லா வந்து ஒரு கொழகொழப்பு தன்மையை உடையது. அது உடம்புக்கும் மனசுக்குமே நல்ல ஒரு சாந்தமான ஒரு குணத்தை உண்டாக்கும். அது மட்டும் இல்லாமல் சுகர் லெவல், அதாவது பிளட் சுகர் லெவலை வந்து ரெடியூஸ் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்ம இதில் சின்ன வெங்காயமும் சேர்த்துருக்கோம். சின்ன வெங்காயமே அவ்வளோ ஒரு நல்ல தன்மை வாய்ந்தது. இந்த வெயிலில் வந்து இந்த சின்ன வெங்காயம் சேர்த்துக்கும் போது உடலில் இருக்கக்கூடிய நல்ல ஒரு அந்த கெட்ட டாக்ஸின்ஸ்லாம் எடுத்துகிட்டு நல்ல உடலுக்கு தேவையான ஒரு சாந்தமான குணத்தையும் உருவாக்குது. ஸோ இந்த சின்ன வெங்காயம் குழம்பு எப்படி பண்ணுறது, அதாவது சின்ன வெங்காயம் மோர் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளானது தான். இதுக்கு நான் ஒரு 10 சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன், 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு தாளிச்சுட்டு அது கூட கொஞ்சம் ஜீரகமும் தாளிச்சிட்டு 2 ரெட் சில்லி தாளிக்கிறோம். இதில் ஒரு 10 to 15 சின்ன வெங்காயம் எடுத்துருக்கோம் இல்லையா, அதில் ஒரு 10 முழுசாக போட்டுடணும். மிச்சம் ஒரு 5 வந்து நல்லா கீறி விட்டு ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாமே நல்லா வதங்கட்டும். ஸோ இது நல்லா வதங்கிட்டுருக்க ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் பெருங்காயத்தூளையும் சேர்க்குறோம். ஸோ மோர் குழம்புனாலே இந்த வாசத்துக்கு கொஞ்சம் பெருங்காயத்தூள், அதுக்கு முன்னாடி தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறோம். நீங்கள் மோஸ்ட்லி வந்து இந்த சால்ட் சேர்க்குறத விட கல் உப்பு சேர்த்து குழம்பு வைக்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்து தேவையான அளவு மஞ்சத்தூள், அதையும் சேர்த்துட்டோம். ஸோ இதில் எல்லாமே நல்லா குக் ஆகட்டும், ஒரு ஹாஃப் குக் ஆகட்டும். இந்த சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா நம்ம இதில் வந்து மற்றதெல்லாம் குழம்புல அரைச்சி ஊற்றுவோம், அது வந்து நல்லா குக் ஆகிடும். இதில் வந்து ஒரு அந்த தன்மை, அதனால் அதனுடைய நியூட்ரிஷன் வேல்யூ மாறாமல் நமக்கு இந்த மோர் குழம்புல அப்படியே கிடைக்கும். முன்ன சொன்ன மாதிரி நம்ம பெருங்காயத்தூளும் சேர்த்துட்டோம், நல்லா வதங்கட்டும். ஸோ இப்போ ஒரு ஹாஃப் குக்கு நல்லா ஆயிடுச்சு. இப்போ நம்ம வெண்டைக்காவை கட் பண்ணிக்கலாம். ஒரு 10 to 20 உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து நான் வந்து இந்த காம்பு பகுதியெல்லாம் எடுத்துகிட்டு அடிப்பகுதியும் நுனிப்பகுதியும் எடுத்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நார்மலாக வந்து வெயிலுக்கு வெறும் மோர் குழம்பு பிளைனாக செய்கிறத விட இந்த மாதிரி ஒரு வெண்டைக்காய், பூசணிக்காய், இந்த வெண்பூசணி, இந்த மாதிரி இதெல்லாம் சேர்த்து இந்த வெயிலுக்கு நம்ம மோர் குழம்பு வைக்கும்போது உடம்புக்கு தேவையான குளிர்ச்சியை வந்து கொடுக்கும் நமக்கு. அது கூட சேர்த்து நம்ம சின்ன வெங்காயமும் இதில் சேர்த்துருக்கோம். ஸோ இந்த கொஞ்சம் இந்த கலர் லைட்டாக ஒரு ப்ரௌன் கலர் மாறட்டும். அது மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம குக் பண்ணோம் வெண்டைக்காவையும். வெண்டைக்காவும் பார்த்திங்கன்னா நான் இந்த ஆயிலே நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆகும்போது நல்லா குக் ஆகிடும். வேணும்னா கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளித்து குக் பண்ணலாம், ஒரு மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம். மூடு போட்டிங்கன்னா வித்தின் ஒரு 1 minute வெண்டைக்காய் வந்து நல்லா குக் ஆகிடும். போட்டவுடனே தண்ணி தெளிக்க வேண்டாம், ஏன்னா வெண்டைக்காய் எல்லாருக்குமே நமக்கு தெரியும் அது கொழகொழப்பு தன்மை உடையது. கொஞ்சம் ஆயிலில் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளிச்சிங்கன்னா அது வந்து நல்லா குக் ஆகிடும். வெண்டைக்காய் நல்லா பச்சை பசேன்னு இருக்குது பாருங்கள். அதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா அது நம்ம அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்க்குறோம். அந்த மஞ்சத்தூளும் அந்த பச்சை நிறமும் சேரும்போது நல்ல ஒரு க்ரீனிஷ் கலரை கொடுக்கும். இப்போ அடுத்தது இந்த மோர் குழம்புக்கான மசாலா ப்ரிப்பேர் பண்ணுறோம். மசாலா பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு 4 பச்சை மிளகாவும் 1 துண்டு இஞ்சி, கோக்கனட் வந்து ஒரு 2 பீஸ் சேர்த்துருக்கோம், உடச்ச கடலை 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கும், குமின் சீட்ஸ் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துருக்கோம். நல்லா மையை அரைச்சி எடுத்துக்கிட்டோம் மிக்சி ஜாரில். ஸோ வெண்டைக்காய் பார்த்திங்கன்னா நம்ம மூடி போட்டு குக் பண்ணியிருக்கோம், ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு.
ஸோ இப்போ நம்ம வந்து அந்த மசாலாவை சேர்த்துட வேண்டியது தான். அரைச்சி வச்ச அந்த மசாலாவை சேர்த்துட்டு அது ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து இதில் சேர்த்துருக்க ஐட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த ரோஸ்டட் கிராம் சேர்த்துருக்கோம், அது வந்து ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி குக் ஆகிட்டு திக் பேஸ்ட் ஆகிடும். அதனால் கொஞ்சம் நேரம் குக் பண்ணால் போதும். இப்போ நம்ம மசாலாவை ஆட் பண்ணிட்டோம், கொஞ்சம் நேரம் குக் பண்ணால் போதும். ஜஸ்ட் அந்த பச்சை வாசம் ஒரு ஹாஃப் மினிட் கூட தேவையில்லை. ஸோ ஆல்மோஸ்ட் சேர்த்தாச்சு. இந்த மிக்சி ஜாரில் இருக்க நம்ம தண்ணியும் சேர்த்து அதை இதையும் சேர்த்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ தான் நம்ம மோர் குழம்புக்கு கவனமாக இருக்கணும். இந்த மாதிரி ரொம்ப பபுள்ஸ் வரக்கூடாது. பபுள் ஸ்டார்ட் ஆகிற சமயத்துக்குள்ளேயே நம்ம முன்னாடியே வந்து இந்த தயிரை வந்து சேர்த்துடணும். தயிர்னால் தயிரை நம்ம திக்கு தயிர் எடுத்துருக்கோம் இல்லையா, அதை நம்ம மிக்ஸி ஜாரில் நல்லா ஒரு ரெண்டு பிளெண்டு கொடுத்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து நம்ம ஆட் பண்ணுறோம். இப்போ ஃபஸ்ட்டு அப்படியே நம்ம அந்த பிளெண்ட் பண்ண தயிரை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் மோர் குழம்புக்கு தேவையான ஒரு திக்கு கன்சிஸ்டன்சிக்கு நம்ம கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறோம். ஸோ அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. அளவு பார்த்திங்கன்னா ஒரு 3 கப் அளவுக்கு தயிரை சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டோன்னு சொல்லியாச்சு. ஸோ அவ்வளவுதான். இந்த நேரத்தில் நீங்கள் வந்து வேணும்னா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம், கொஞ்சம் கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். ஸோ பார்க்கவே நல்லா தலை தலை தலைன்னு இந்த வெயிலுக்கு ஏற்றவாறு அந்த வெண்டைக்காவோட இந்த சின்ன வெங்காயம் கடிப்படை இந்த ஒயிட் ரைஸோடு நீங்கள் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு வயிற்றுக்கு வந்து நல்ல ஒரு இதமாக இருக்கும். ஸோ இந்த நேரத்தில் நம்ம சால்ட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு வேணும்னா நீங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வெயிலில் நீங்களுமே இந்த மறந்து போயிருந்தீங்கன்னா நீங்களுமே இந்த வெண்டைக்காய் சின்ன வெங்காயம் போட்டு செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மானுஸ் கிச்சன் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.